பொதுமக்கள் பயனடையும் வகையில் அரசு திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும். திருவாரூர் ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அரசு அலுவலர்களிடம் வேண்டுகோள். திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக கூட்டரங்கில் திட்டங்கள் மற்றும் செயலாக்கம் குறித்து மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை ஆணையருமான நிர்மல்ராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் செயலாக்கம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படுகிறது. இக்கூட்டத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டம், ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள், நகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் நமக்கு நாமே திட்டம், கலைஞரின் மேம்பாட்டுத் திட்டம், மழைநீர் சேகரிப்பு, வருவாய்த்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள், பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் எண்ணும் எழுத்தும் திட்டம், பள்ளி கட்டமைப்புகள், சாலை விரிவாக்க பணிகள் ஆகியவைகள் குறித்து முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆய்வின் அடிப்படையில் பணிகளின் முன்னேற்றம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வளர்ச்சிப் பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை ஆணையருமான நிர்மல்ராஜ் தெரிவித்தார். முன்னதாக அனைத்து துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து துறை வாரியாக கேட்டறிந்து பொதுமக்கள் பயனடையும் வகையில் அரசின் திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என அரசு அலுவலர்களிடம் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தெய்வநாயகி, வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் ரவீந்திரன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் ராஜராஜன், திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனா்.